Hello friends, இப்போ நம்ம ஜனவரி मंथ மேகசினை வந்து கம்ப்ளீட்டா இதல என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். இத நீங்க YouTubeல அழகா வந்து டவுன்லோடும் பண்ணிக்கலாம். சோ அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். ஃபர்ஸ்ட் இதல இந்த மேகசினல என்னென்ன இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கிறது ஜனவரி मंथோட மேகசின். சோ இங்க பாத்தீங்கன்னா மேகசினை மூணா பிரிச்சிருக்கோம். ஒன்னு டாபிக் வைஸ் கரண்ட் अफेयर्स, அடுத்ததா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸ், அடுத்ததா மூணாவதாக டீட்டெயில்டு அனாலிசிஸ், இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸை மட்டும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டு. ஸோ இங்கே இண்டெக்ஸ் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒன் வந்து 18 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். அதாவது இம்பார்ட்டண்ட் டேஸு, அக்ரிமெண்ட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், அவார்ட்ஸ், அந்த மாதிரி அப் டு 18 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். செக்ஷன் டூன்றது நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிற மாதிரி, அண்ட் செக்ஷன் த்ரீ அப்படின்றது முக்கியமான ஈவெண்ட்ஸ் மட்டும் எலாபரேட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், இல்லை செக்ஷன் ஒன் டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இன் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் இம்பார்ட்டண்ட் டேஸ் ஃபஸ்ட்டு வருது. ஸோ இம்பார்ட்டண்ட் டேஸ் வந்து ஜான்வரி மந்த் ஃபஸ்ட்டிலேருந்து அந்த 31st என்னென்ன இம்பார்ட்டண்ட் டேஸ் இருக்கோ எல்லாமே வித் பிக்சரோடு இருக்கும், ஆர்கனைஸ்டாக இருக்கும், உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும் பாருங்கள். ஸோ இம்பார்ட்டண்ட் டேஸ் அப் டு பார்த்தீங்கன்னா 31 வரைக்குமே ஜான்வரி மந்தோட முக்கியமான டேஸ் அந்த மந்தில் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்திருக்கும், எல்லாமே ஒன்று விடாமல் கவர் ஆகிருக்கும். அடுத்ததாக அக்ரிமெண்ட்ஸ், முக்கியமான அக்ரிமெண்ட்ஸ் என்னென்னலாம் நடந்ததோ, என்னென்ன அக்ரிமெண்ட்ஸ்லாம் நடந்ததோ அத்தனை அக்ரிமெண்ட்ஸுமே இதில் கவர் ஆகிருக்கும், வித் பிக்சரோடு இருக்கும், எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணதுனால உங்களுக்கு படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன். இதில் வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா 18 சப்டிவிஷன் டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் இதை படிச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஸோ அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்துடுறேன். அடுத்ததாக செக்ஷன் டூ. இந்த செக்ஷன் டூவில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் வித் ஆன்சர்ஸோடு இருக்குது. அதாவது நம்ம மேலே பார்த்த அத்தனை ஒவ்வொரு டாபிக்ஸும் என்னெல்லாம் நீங்கள் படிச்சிங்களோ அதை அப்படியே நீங்கள் இங்கே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். க்வெஸ்சன் நம்பர் ஒன், அதிலிருந்து அதுக்கான ஆப்ஷன்ஸ் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஆன்சர்ஸை. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீழே இது எல்லாத்துக்கும் இந்த எல்லா க்வெஷ்சன்ஸ்க்கும் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பாருங்கள் எத்தனை க்வெஷ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த PDFல நீங்கள் எத்தனை விஷயங்களை படிச்சிருக்கீங்களோ அதில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 150 க்வெஷ்சன்ஸ் இதில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் படித்தது கண்டிப்பாக உங்களால் ரீகலெக்ட் பண்ண முடியுதான்றதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி இங்கே எலாபரேட் ஆன்சர் இருக்கும், ஒவ்வொரு க்வெஷ்சனுக்கும் எலாபரேட் ஆன்சரும் இருக்கும். இதுதான் செகண்ட் செக்ஷன். அடுத்ததான் தேர்ட் செக்ஷன். இப்போ பார்க்கலாம், நான் இப்போ வேகமாக ஸ்க்ரால் பண்ணுறேன். ஓகே, இப்போ டீடைல் அனாலிசிஸ் ஆஃப் இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ், இதுதான் செக்ஷன் த்ரீ. ஸோ லாஸ்ட் மந்தில் நடந்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை டீடைல் அனாலிசிஸ் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எக்கனாமிக் சம்மந்தமான விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற விஷயங்களை டீடைல் அனாலிசிஸில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அங்கே லாஸ்ட் மந்தில் வந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இதில் டீடைல் அனாலிசிஸ் கொடுத்துருக்கனால உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மூணு டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸாக இதை நாங்கள் பிரிச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு செக்ஷனுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா எல்லாமே பிக்சர்ஸோடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த PDFஓட லிங்க்கை கீழே கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.